வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது, உதயநிதி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றது வந்து திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் எல்லாருமே ஆதரிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்து இன்ப நிதியை கூட ஆதரிக்க தயார் அப்படின்னு சீனியர் அமைச்சர் நேருவே பேசுகிறாரு. எல்லாருமே ஆதரித்த போது ஒரு எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய விஷயம், அன்னைக்கு பதவியேற்பு விழாவில் டிஆர் பாலு கலந்துக்கல. அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது அன்னைக்கு குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் இருக்குது, அதனால் கலந்துக்கலன்னு. இருந்தபோதும் நிறைய சம்பவங்களை நம்ம சொல்லலாம். அதாவது கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள், மறைவு நாள், அப்புறம் திமுக தொடங்கப்பட்ட நாள், அப்புறம் வந்து மொழிப்போர் தியாகிகள் அஞ்சலி, இது எல்லாத்துலேயுமே சட்டமன்றம் நாடாளுமன்றம் இருந்தாலும் எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்துவாங்க. இல்லை அந்த நிகழ்ச்சியில் கலந்து, எது அஞ்சலினா அஞ்சலி, இல்லை அந்த பிறந்தநாளில் பிறந்தநாள் விழாவில் கலந்துக்குவாங்க. ஆனால் டிஆர் பாலு இது முக்கியமான விழா. எப்போ உதயநிதி அவர்கள் அமைச்சராவார், துணை முதல்வர் ஆவார், அடுத்து அவர் தான் திமுகவுடைய நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிஆர் பாலு கலந்துக்கல அப்படிங்கிறது வந்து பல்வேறும் தரப்பினரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, டெல்டா மாவட்ட எம்எல்ஏக்கள்லாம் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா டிஆர் பாலு ஏற்கனவே ரொம்ப அப்செட்டில் இருக்கார். ஏன்னா துரைமுருகன் அவங்க பையன் கதிர் ஆனந்து ஜெயிஸ்டாரு ஏசி சண்முகத்தை ஏற்று நின்று, அதேமாதிரி பொன்முடி பையன் அவரும் எம்பி ஆகிட்டார். இன்னும் சொல்லப்போனால் நீர் அவர்கள் பையன் தயாராகிட்டு இருக்காரு. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஐபெரியசாமி பையன், இவங்க எல்லாருக்கும் பெரிய பொறுப்பு எதுவும் கொடுக்கப்படலை. ஸோ மாவட்ட செயலாளரோடு நிறுத்திட்டாங்க. ஆனாலும் டிஆர் பாலு அவர்களுக்கு அவங்க பையன் வந்து எப்படியும் வந்து அவர் அமைச்சராக்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நாளைக்கு ஆக போகிறாரு, அமைச்சரை விரிவாக்கம் பண்ணணும்னு அவருக்கு ஆக போகிறாருன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கேற்றார் போல் பிடிஆர் பழனிவேல்ராஜன் முதல்ல ஐடிஐ கவனிச்சுட்டு இருந்தார், அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜாவுக்கு கொடுத்தாங்க. இன்னொன்று, அவர் மட்டும் இல்லாமல் அவங்க பையனும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. உதயநிதி ஸ்டாலினை பற்றி நிறையா விமர்சனங்கள் வரும்போது ஐடிவி நிறையா சிறப்பாக செயல்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணார். இப்படி இருக்க சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலினோட சேர்த்து இன்னொருத்தர் ஆவறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே ஆகாது, குறிப்பாக டிஆர்பி ராஜா ஆகாதது அவர் அப்பாவுக்கு கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் இல்லை நிறையா வருத்தம், அதனால தான் பங்கேற்கலை. இல்லட்டினா வந்து அன்றைக்கி நாடாளுமன்றத்தை கூட தொடர்ந்து என்னங்க இங்கே வந்து பங்கேற்றுட்டு போகணும் இல்லைங்க, இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மன்னார்குடி தொகுதியில் தொடர்ந்து 3 தடவை எம்எல்ஏ டிஆர்பி ராஜா தொடர்ந்து, அதனால் தாம் பையனுக்கு அமைச்சரவையில் சீட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டு இருந்தார். இன்னொன்று, டிஆர்பி ராஜாவும் முதலமைச்சர்கிட்டையும் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் மற்ற எல்லாத்துகிட்டையுமே கொஞ்சம் குட் புக்கில் இருந்தார். இல்லைன்னா வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் மாநில திட்டக்குழு உறுப்பினர், தமிழக சட்டப்பேரவையின் மதிப்பீட்டு குழு தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கார் டிஆர்பி ராஜா. எல்லா பிரச்சனைகளையும் உடனே ட்வீட் பண்ணுறதாகட்டும், உடனே வந்து பிஜேபிக்காரங்களுக்கு அட்டாக் பண்ணுறதாகட்டும், இப்படி தொடர்ந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்துகிட்ருக்கார். அதனால் எப்படியும் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சர் பதவி கிடைப்பது ஒரு அமைச்சரால் தான் தள்ளி போகுது அப்படின்னாலும் கூறப்படுகிறது. இதையொட்டி தான் சமீபத்தில் ஒரு கட்சி மேடையில் இருந்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு தீப்பந்தம் பிடிப்பதில் டபுள் டிகிரி, யார் இந்த பொறுப்பை பெருமையாக சுமக்கும் அந்த பூமர் அங்கிள் அப்படின்னு ஒரு டிஆர்பி ராஜா வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். டிஆர்பி ராஜாவுக்கு கிடைக்காத காரணம் ஒரு அமைச்சர் தான் அப்படிங்கிற தோணியில் அது நிறையா விவாதத்தில் ஆகிட்டுருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த வருத்தத்தில் இருந்ததுனாலையும் அதனால தான் அவர் கலந்துக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நம்மை பொறுத்தவரையில் டிஆர் பாலு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திமுகவுக்கு. ஏன்னா உதயநிதியே அவரை பாசமாக மாமான்தான் கூப்பிடுவார். உங்களுக்கு அந்த நேர்காணல்லையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடி லாங்குவேஜ்லாம் தெரியும். இன்னொன்று, முலாயம் சிங் யாதவ் இறந்ததுக்கு உதயநிதி அவர்களை கூப்பிட்டு போய் அவர் தான் நின்னார் கூட. அதனால் எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தானுங்க, இது வந்து யாருக்கு எப்போ பதவி கொடுக்கணும்னு தெரியும். அதனால் திமுகவை பொறுத்த வரையில் வெளியில் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, எல்லா அமைச்சர்களும் அதிருப்தியில் இருக்காங்க. அதாவது நம்ம பிடிஆர் அவர்களை தூக்கி 27வது இடத்துல போட்டாங்க, உதயநிதி அவர்களை தூக்கி 10வது இடத்துல போட்டு அவர் அதிருப்தியில் இருக்க மாட்டாரா? ஐ பெரியசாமி கிழாக்க மாற்றிருக்காங்க, அவர் அதிருப்தியில் இருக்க மாட்டாரா? முத்துசாமிகிட்டருந்து வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாடு அதை வாங்கி சேகர்பாபுட்ட கொடுத்தாரு, அவர் அதிருப்தியில் இருக்க மாட்டாங்களா? இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை தவிர மற்ற எல்லாரும் அதிருப்தியில் தான் பெரும்பாலான அமைச்சர்கள் இருக்காங்க. அன்பில் மகேஷ் இல்லாமல்
அப்படிங்கிற மாதிரி வெளியில் நிறைய தகவல் உலாவிட்டு இருக்குது. இருந்தபோதும் நம்மை பொறுத்தவரையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக உள்ள என்னதான் நடந்தாலும் கட்சி தலைமையை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது.